ஃபார்மர்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். தினமும் மூணு வெத்தலையை மென்று சாப்பிட்டா ஆண்களினுடைய இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகுங்க, அது கூடவே சேர்ந்து இந்த ஏழு பிரச்சனையும் தீர்ந்து போயிருமா? வெற்றிலை வயசானவங்க வீட்டில் உட்கார்ந்து கொண்டு பொழுது போகாமல் வாயில் போட்டு மென்று திங்கிறதுன்னு நாம் நினச்சி கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் எதையுமே காரணமில்லாமல் செய்யலைங்க, அதுதான் நிதாசனமான உண்மையும் கூட. வெத்தலையை மென்று திங்கிறதுனால விரைப்பை கோளாறு முதல் இன்னும் சில நோய்களும் சேர்ந்தே தீர்ந்து போயிடுது. அது எப்படி, அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிருங்க. பொதுவாக வெத்தலையை நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறமாக தான் நாம் சாப்பிட்றத வழக்கமாக கொண்டிருப்போம். நாம் அனைவருமே அறிஞ்சது என்னதுன்னா, வெத்தலை போட்டால் வாய் மணக்கும், நல்ல மதிய உணவு விருந்துக்கு பின்பு வெற்றிலை பருமாவதை நாம் பாரம்பரியமாக கொண்டிருக்கிறோம். நாம் அனைவருமே நினைத்தது என்னவென்றால், வெற்றிலை புத்துணர்ச்சிக்காக மட்டுமே உபயோகம் செய்யப்படுது அப்படின்னு. ஆனால் அதையும் மீறி பல நம்ப முடியாத நல்ல விஷயங்கள் வெத்திலையில் இருக்குது அப்படிங்கிறத நம்மள பலரும் அறிஞ்சிருக்கவே கிடையாதுங்க. முன்காலத்தில் கோவில் பூஜைகள் முதல் மருந்துகள் வரை வெற்றிலையை வந்து பல விதத்திலையும் அவங்க யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அதில் முக்கியமான சில குறிப்புகள் பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வெற்றிலை அடிபட்ட உடல் காயத்திற்கு சிறந்த மருந்தாக விளங்குகின்றது. காயம் விரைவாக குணமடைய வெற்றிலை பெரிதும் உதவுகின்றது. வெற்றிலையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமான அளவில் இருக்கிறதுனால வழக்கத்தை விட அதிகமாக காயம் குறைய உதவுகிறது. தினமும் வெற்றிலை சாப்பிடுவதால் வெளியில் இருக்கக்கூடிய புண்களும் மற்றும் வயிற்று புண்களும் ஆற ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வெற்றிலை ஒரு சக்தி வாய்ந்த கிருமி நாசினியாகவும் செயல்படுகிறது. அது நம்முடைய மூட்டு வலியை சுலபமான முறையில் குறைக்கின்றது. வெற்றிலை சாறாக அரைத்து வலி இருக்கக்கூடிய மூட்டு பகுதிகளில் தினமும் தடவி விட்டு வந்தால் ஒரு சில நாட்கள்லேயே கவனிக்கத்தக்க மாற்றம் நிகழும். இதில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாததால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே இதனை தாராளமான முறையில் உபயோகப்படுத்தலாம். வெற்றிலை வயிறு மற்றும் அஜீரண கோளாறுகளை சரி செய்ய ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் மிகவும் எளிமையான ஒரு வீட்டு வைத்தியமாகவும் இந்த வெற்றிலை அமைந்திருக்கின்றது. வெற்றிலையில் இயற்கையாகவே உள்ள வேதிப்பொருட்கள் பெருங்குடல் காற்று நீக்கியாக செயல்படுகிறது. தேவையற்ற ஏப்பம் போன்றவற்றை சரி செய்கின்றது. மேலும் இறப்பையில் இருக்கக்கூடிய உடலில் வலிகளை நீக்க உதவுகின்றது. மேலும் உணவில் இருக்கக்கூடிய முக்கியமான உயிர்ச்சத்துக்கள் மினரல்களை விரைவாக நம் உடலுக்குள் தரும் குணம் உள்ளது. வெற்றிலை மிகவும் நன்மை விளைவிக்கும். நம்முடைய சுவாச துர்நாற்றத்தையும் இது சீர் செய்கின்றது. வெற்றிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியா மற்றும் சில விதையான வேதிப்பொருட்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழித்து சுவாச புத்துணர்ச்சி பெற பெரிதும் உதவுகின்றது. உடம்புல இருக்கக்கூடிய பிஹெச் அளவை சரி செய்கின்றது. இதனால் நமக்கு புத்துணர்ச்சி மட்டும் இல்லாமல் நம்முடைய உடலினுடைய நலமும் மேம்படுகின்றது. வெற்றிலையில் அதிகமான அளவில் நார்ச்சத்து இருக்குதுங்க. ஸோ வெற்றிலை வந்து நாம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது மெட்டபாலிசத்தினுடைய அளவு அதிகரிக்கிறது, கொழுப்புச்சத்தை குறைக்க உதவும் அப்படிங்கிறத நாம் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு மூலமாக அறிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இதனால் வெற்றிலையவும் தினமும் உண்டுட்டு வந்தால் உங்களினுடைய உடல் எடை சீராகுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. மேலும் செரிமானத்தை சீர் செய்வதால் தேவையற்ற உணவுகள் வயிற்றில் தங்குவதை தவிர்க்கலாம். சிறிது சாப்பிட்டு முடித்த பின்பு வெற்றிலை போடுவதால் வயிறு நிறைந்தது போன்ற ஒரு உணர்வை உண்டு பண்ணும். மேலும் நாமும் இதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்க முடியும். வெற்றிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் வேதிப்பொருளானது தொண்டையில் உண்டாகும் புண்களை சரி செய்து தொண்டை வலியிலிருந்து நிவாரணம் தருகின்றது. தினமும் 3 முறை வெற்றிலையை அரைத்து அதில் இருந்து கிடைக்கக்கூடிய சாற்றை விழுங்கும் பொழுது தொண்டையில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் மற்றும் நம்முடைய உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய சில வகையான இனங்கள் அழிஞ்சு நம்முடைய தொண்டை புண்கள் விரைவான முறையில் ஆறிருது. ஆண்களினுடைய விரைப்புத்தன்மை பிரச்சனைக்கும் இந்த வெற்றிலை அபரிவிதமான முறையில்
ஹெல்ப் பண்ணுது. ஆயுர்வேத முறைப்படி ஆண்களினுடைய விரைப்புத்தன்மை இப்பிரச்சனை வெற்றிலை கொண்டு சரி செய்ய வாய்ப்பு உள்ளது. வெற்றிலையில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் இரத்த நாளங்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கின்றது. இதனால் இரத்த ஓட்டம் சீராகி ஆண்களினுடைய விரைப்புத்தன்மை பிரச்சனையானது சரியாகின்றது. தினமும் 2 அல்லது 3 வெற்றிலை சாப்பிட்டு வந்தால் இந்த பிரச்சனை விரைவில் குணமடையும்னு சொல்கிறாங்க. வெற்றிலையில் இருக்கக்கூடிய இயற்கையான ஆன்டிசெப்டிக் குணமானது கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை உடையது. ஸோ இரும்பு காயங்கள் போன்றவற்றில் வெற்றிலை சாரை நாம் ஊற்றுறது மூலமாக விரைவில் அந்த காயங்கள் எல்லாமே சரியாகி விடுகின்றது. இயற்கையாக இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் மூச்சு முட்டல் போன்ற சுவாச கோளாறுகளை சரி செய்கின்றது. மேலும் குளிர்காலத்தில் ஏற்படும் ஜலதோஷம், இருமல் போன்றவற்றிற்கு பெருமளவில் உதவி செய்கின்றது. ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கும் வெற்றிலை பயன்படுத்த முடியும். நம்மளால் வெற்றிலையில் சிறிதளவு கடுகு எண்ணெய் தடவி சூடு செய்து அதை நெஞ்சில் வைத்தா சளி, இருமல் போன்றவை குறையும். மேலும் சிறிது வெற்றிலைகளை தண்ணில போட்டு அது கூடவே சீரகம், லவங்கப்பட்டை ஆகியவற்றை சேர்த்து சூடு செஞ்சு தினமும் 1 அல்லது 2 டைம் நாம் குடிச்சிட்டு வந்தால் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான சுவாச பிரச்சனைகளும் மிகவும் எளிதான முறையில் குணமடைஞ்சிருங்க. இன்னும் சொல்லப்போன இந்த சுவாச பிரச்சனைகளான சளி, இருமல் இந்த மாதிரியான டிசீஸ்க்கு, அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமாக குழந்தைகளுக்கு ஏற்படும் போது நம்முடைய தாத்தா பாட்டி இதை செய்கிறத நம்ம பார்த்துருப்போம். அது வந்து என்னென்னா, ஒரு நல்ல படர்ந்த வெத்தலையை எடுத்து அதில் கொஞ்சம் போல் விக்ஸை தடவி அதை வந்து ஒரு மெழுகுவர்த்தி பற்ற வச்சு அதை லைட்டாக சூடுபடுத்துவாங்கங்க. நம்முடைய கை பொறுக்கக்கூடிய அளவுக்கும் சற்று குறைவாக இருக்கும் பொழுது அதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிஞ்சு குழந்தைகள் மேலே வந்து அதை போடுறதுனால அவங்களுடைய சளி எல்லாமே இறங்குறதா அவங்க சொல்லி இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இது கட்டாயமான முறையில் உண்மை அனுபவங்க. நானும் என்னோடய வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இது நிச்சயமான முறையில் எனக்கு பலன் கொடுத்துருக்குது. இன்னும் சிலர் வந்து நாள் கணக்கில் மோஷன் போகாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதை வந்து சோப்பில் முக்கி அவங்களுடைய ஆசனமாய் பகுதியில் வைப்பாங்க. இப்படி வைக்கிறதுனால அவங்களுடைய மலம் எல்லாமே வெளியேறிடுது. ஒரு சின்ன வெற்றிலையில் எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வெத்தலையை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச முறையில் நீங்கள் எடுத்துக்கிடலாம். அப்படி இல்லைன்னா கடைகளில் விற்கக்கூடிய அந்த மாதிரி பொருட்கள் கூட நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த விதத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ஏற்கனவே வெற்றிலையை பயன்படுத்தி அதனால் நன்மைகளை அனுபவித்திருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.